போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற சீரீஸில் நாம் டெய்லியும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை கற்றுட்டு வரோம். இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நிமிடம் ஆனால் ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற ஸ்கீமில் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முதல் ரெண்டு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பார்த்துக்காங்க. இதை பற்றி போட்டிருப்போம், ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி இதை பற்றி போட்டிருப்போம், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்னோட்டம் அப்படின்னா என்ன? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. மின்னோட்டம் அப்படின்னா என்ன? அதோடய குறியீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிற குறியீடை பயன்படுத்துகிறோம். மின்னோட்டம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கின்றோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில், ஓகே, குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள். மின்னூட்டங்கள் அப்படின்னா என்னது? கம்பிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மின் துகள்கள், ஓகேங்களா? ஸோ அந்த மின் ஓட்டங்களானது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னோட்டம் என்கின்றோம், ஓகேங்களா? மின்னோட்டத்தின் எண்மதிப்பானது ஒரு கடத்தின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு என வரையறுக்கப்படுகிறது. அதாவது மின்னூட்டங்கள் அதிகமாச்சு அப்படின்னா மின்னோட்டம் அதிகமாகும், ஓகேங்களா? ஸோ மின்னோட்டத்தின் எண்மதிப்பு, எண்மதிப்பு அப்படின்னா அது வேல்யூ. அந்த மின்னோட்டத்தின் எண்மதிப்பானது 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த 1, 2, இந்த 3 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாயக்கூடிய, ஒரு வினாடியில் பாயக்கூடிய மின்னூட்டங்களின் அளவை மட்டும் பொறுத்திருக்கும், சரிங்களா? மின்னோட்டத்தின் அளவு என வரையறுக்கப்படுகிறது. ஸோ மின்னோட்டம் அப்படின்னு நமக்கு என்ன இருக்கும்? ஃபார்முலா கண்டிப்பாக இருக்கும். மின்னோட்டத்தோட ஃபார்முலா என்ன? எவ்வளோ மின்னோட்டம் போகுது, எவ்வளோ காலத்துக்கு போகுது, அவ்வளோதான், ஓகேவா? மின்னூட்டத்தையும் காலத்தையும் வகுத்தா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மின்னோட்டமானது கிடைச்சிரும். இது வந்து சமன்பாடு, ஓகேவா? ஷார்ட்கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறியீட்டில் ஐ ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை டின்னு எழுதிக்கலாம். இதில் கியூ அப்படின்னா என்னது? மின்னூட்டம். டி அப்படின்னு நமக்கு என்னது? காலம், டைம். மின்னூட்டத்தோட அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலும் என்ற அழகினாலும், ஓகேவா? அதேமாரி காலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் என்ற அழைக்கலாம், நம்ம அழைக்கலாம், ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலும், ஓகேவா, கூலும் பர் செகண்ட் அப்படின்னு போடலாம். இல்லைங்க சார், நான் ஒரு அறிவியல் அறிஞரோட பெயரை வந்து போகிறேன் அப்படின்னா ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஸோ ஏ அப்படின்னு நமக்கு என்னது? ஆம்பியர். 1 ஆம்பியர்னு சொன்னோமா, அங்கே ஏ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மின்னோட்டத்தின் அழகு, ஓகேவா? சப்போஸ் கூலும் பர் செகண்ட் அப்படி கொடுத்தாலும் சரி, அது வந்து மின்னோட்டத்தின் அழகு தான். இருந்தாலும் ஒரு அறிவியல் அறிஞர் பெயரில் குறிக்கணும் அப்படின்னா ஏ அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து, 2 கூலும் மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியாக 10 வினாடிக்கு பாய்கிறது, ஓகேவா? ஸோ மின்னோட்டம் எவ்வளோ பாயுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 கூலும், ஓகே. ஸோ கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கூலும் கொடுத்துட்டாங்க. 10 வினாடிக்கு அப்படின்னா காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம், ஓகேவா? டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வினாடிக்கு பாய்கிறது. எனில் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தை காண்க. ஐ வந்து என்ன? இது மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ தனியாக எழுதிக்காங்க, மின்னோட்டம் வந்து எவ்வளவு, காலம் வந்து எவ்வளோ எழுதிக்காங்க, எழுதியாச்சா? ஐ ஈக்குவல் டு கியூ பை டி தான் ஃபார்முலா. கியூவோட வேலை என்னது? 2. டியோட வேலை நமக்கு என்னது? 10, ஓகேவா? ஸோ ரெண்டையும் நம்ம கேன்சல், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.2. இங்கே ஏ அப்படின்னு நமக்கு என்னது? ஆம்பியர். மின்னோட்டத்தின் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியர் அப்படிங்கிறதுனால ஏ அப்படின்னு போட்டாங்க, ஓகேவா? 0.2 ஆம்பியர். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் தரேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 2 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 போட்டுக்காங்க, ஓகேவா? டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்டாக போட்டுக்காங்க, ஓகேவா? ஸோ டைம் என்ன போட்டுக்காங்க? 1 மினிட்டை போட்டாங்க. மேலே கூலும் வந்து 120 கூட போட்டுக்காங்க, ஈஸியாக இருக்கிற மாதிரி, ஓகே. 120 கூலும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆனது 1 மினிட். அப்படி இருக்கும்போது அங்கே பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து என்ன, ஓகே, ஐ வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கீழே கமெண்டில் போடுங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.